மேலும் நான் பார்த்து இனிமே வந்து பார்க்கலாம் என்று எண்ணினேன். அதே போல அவர் விரும்பிய உணவுகள் என்னுடைய உணவுகளை மிகவும் விரும்பி சாப்பிடுவார். இறுதியாக அவர் விரும்பிய புளிசோதை அவருக்கு செய்து கொடுக்க பொழுது அந்த உணவு பாத்திரம் அந்த தண்ணீர் கொடுவையிலிருந்து கழுவ பெற்று முந்திலேயே உட்கார்ந்து கழுவிப்பார். அது கூட திரும்பி வந்து விட்டது. ஆனால் அவர் வரவே இல்லை. இன்னும் இருந்திருந்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலைக்கு பல செய்திகளில் நிறைவாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் எவ்வளவோ இந்த பிள்ளைகள் எல்லாரும் முற்று துணையாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எங்களுடைய வருகைக்கு ஏற்பு ஏற்று எல்லோரும் எந்த நிலைகளிலும் தன்னுடைய தன்மதிப்பை பாராமல் இங்கு வந்து சேர்ந்து ஒருங்கிணைந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்வடைகின்றேன். எல்லோரும் இது போல் ஒன்றாக இருங்கள் என்று உங்களை இருக்கலாம் கேட்டுக்கொள்கின்றேன். நம் தமிழ்நாட்டுக்கு அப்பொழுதுதான் முடிவு ஏற்படும். இதை நான் உங்களை எல்லோருக்குமே வேண்டுகோளாக வைக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கு பொருளாதாரம் இருக்குது என்று தெரியாது. அதையெல்லாம் இழிவு அவமானம் என்று வெளியே எந்த வேலையும் செய்யலாம். இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்கிற புரிதல் நமக்கு வரல. உழைப்பிலிருந்து நம்ம வெளியே தச்சு வரை பார்க்கறது இல்லை, கொத்தனார் வேலை பார்க்கறது இல்லை. இதுக்கெல்லாம் வருமானத்திலிருந்து வந்துட்டான். கடுமையாக உழைக்கிறான். மாசம் 10,000 சம்பளம், நீங்க இப்படி கணக்கு பாருங்க, 1.5 கோடி. இந்த 5 ஆண்டு பாரதிய ஜனதா ஆட்சி முடிவதற்குள் மொத்தமாக 3 கோடி பேர் வந்துடுவான். ஆனால் இங்கே நன்னன் திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்து போல அதிகாரமற்ற தாய் நிலத்திலே அதிகாரமற்ற அடிமை மக்களாக நம்ம இருக்கோம். அரசியல் வலிமையற்ற மக்களாக இருக்கும். நமக்கு இருக்கிற கையெழு நிலை நிற்கிற நம் இன விடுதலைக்கு இருக்கிற கடைசி வழி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான், அரசியல் விடுதலை தான். அப்போ அந்த நிலையில் நம்ம அதிகாரமற்ற நிற்கிற நாம் சாதி பெருமை பேசுகிறோம். நாங்கள் 2 கோடி இருக்கிறோம், 1.5 கோடி இருக்கிறோம், 3 கோடி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் சிறு காலத்திற்குள் அவன் பேசுவான், நாங்கள் தான் பெரும்பான்மை என்று பேசுவார். இப்போதே கடைகளிலெல்லாம் இந்தியில் பெயர் பலகை, இந்தியில் விலைப்பட்டியல் எழுதிக்கப்படுது. எல்லா உலகங்களிலும் இந்திக்காரர்கள் வட இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களோடு பேசுவதற்கு நம்மவர்கள் இந்தி பேசுகிறார்கள். அவன் தமிழ் கற்றுக்கொள்வதில்லை. சிறுக சிறுக நாம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படிப்பட்ட நிலைப்பாடு? அடிப்பான். எந்த விடுதிக்கு போய் நில்லு காடிகராக அப்படிங்கிறான். இவெல்லாம் எப்படா வந்தான் நமக்கு தெரியல. வந்து இறங்கிட்டான். திட்டமிட்டு இந்தியை திணிச்சா தான் நீங்கள் எதிர்ப்பீங்க. இந்தி காரணையே திணிக்கிறோம், அதான் இங்கே இருக்கிற வேலை திட்டம். அவன் கேரளாவில் 15 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தாத்தான் குடும்ப அட்டை பெற முடியும், வாக்காளர் உரிமை பெற முடியும், வாக்கு செலுத்துகிற உரிமை பெற முடியும். ஆனால் இங்கு வந்த 2வது மாசத்தில் ஒரே வாக்கில் இருந்த முடியும். 1000 ரூபா கொடுத்தா போதும் அதிகாரி. குடும்ப அட்டை கொடுத்துருவார், வாக்காளர் ரயில் அட்டை கொடுத்துருவார், எல்லாம் கொடுத்துருவார். அவன் தீர்மானிப்பார். திருப்பூரில் அடிக்கிறான் தமிழர்களை, அடித்து விரட்டுவான். இந்த நிலையில் தாய் நிலத்தை இழந்து நாம் அப்புறப்படுத்த வெளியேற்றப்பட போகிறோம் என்பதை நம் எச்சரிக்கையோடு புரிஞ்சுக்கணும். இந்த சூழல்ல இங்கே எல்லாரும் உண்ணாருங்க உண்ணாருங்க இயக்கங்கள்லாம் உண்ணாருங்க அப்படின்னு நான் பார்த்தேன். நான் வந்து இதில் இந்த தலைவர்கள்ட்ட யார் கூட இல்லை, எல்லாரும் கூட இருந்தேன். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருக்கும்போது எங்கள் அப்பா இறை குருவனார், நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம். ஐயா நெடுமாறன், நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம். தேர்தல் என்று வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் எங்கே அதிகமாக இடம் கிடைக்குதோ, சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கே ஓடிடுறாங்க. நான் ஒரு தெளிவுக்கு வந்தேன். என் இனச்சாவிலிருந்து பிறந்த பிள்ளைகள் நாங்கள், லட்சக்கணக்கான பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள். ஒரு முடிவுக்கு வந்தோம், தலைவர்களை இணைப்பது சாத்தியமில்லை, தமிழர்களை இணைப்பது சாத்தியம் என்ற முடிவுக்கு வந்தோம். நான் இயக்கங்களை இணைக்க வந்தவர்களை, இளைய தலைமுறை பிள்ளைகளை இணைக்க அதுதான் சாத்தியம் இருக்கு, அதான் வாய்ப்பு இருக்குது என்று இந்த வேலையை செய்யறோம். எல்லாரும் ஒன்னா நிற்கலாம். இப்ப என் கூட யார் நிற்பா? என்ன, 4 விழுக்காடு வாக்கு வச்சு வெல்ல முடியாதுன்னு தெரியும். ஆனால் நான் 15-20 விழுக்காடு வருகிற வரை தனித்து தான் நான் போராடி ஆகணும். அதுதான் எங்க ஐயா மணியரசன் சொல்றாங்க, இந்திய கூட்டாளிகளோடு போய் நம்ம கூட்டு வச்சுட்டு வேலை செய்ய முடியாது, அப்படி வேலை செய்ய முடியாது. குறைந்தபட்சம் 10 விழுக்காடு நாம் முன்வைக்கிற அரசியலுக்கு, கோட்பாடுகளுக்கு, கொள்கைக்கு வாக்கு இருக்குது என்றால் நம்மோடு கூட்டணி வைக்க வருவார்கள், நம்மோடு இணைந்து பயணிக்க வருவார்கள். இந்த நிலத்தில் இருக்கிறவரை திராவிடம் பேசுவார்கள்,
தமிழ்ல உரிமை பேசுவார்கள், வானூர்தி நிலையத்தில் போய்விட்டால் இந்தியில் பேசுவார்கள். அவர்களோடு எப்படி இணைந்து நிற்பது? இதுவரை இந்த நிலத்தில் நடந்த இருக்கிற இந்த இனத்திற்கு நிலத்துக்கு இத்தனை துயரத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இவ்வளவு காலம் ஆட்சியதிகாரங்களில் இருந்தவர்கள் தான். அவர்களோடு நாம் எப்படி நிற்பது? கச்சத்தீவு பறிமுழுது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கமிட்டவர்கள், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கமிட்டவர்கள், தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்டவர்கள், இப்போது எங்கே எங்கே கொண்டு வந்த முழக்கம் வெற்று கூச்ச தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் ஆளுகிற உரிமை அவருக்கே தான். அது அயலா இருக்கா? அது எங்க போ? தமிழ்நாடு தமிழருக்கே என்ற உரிமையை அந்த முழக்கத்தை பின்வருகிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வைக்கிற போது அது எப்படி பாசிசமா மாறுது? அது எப்படி இன வெறியாக மாறுது? ஒரு மலையாளி இங்கு வந்தால் திராவிடர், ஒரு கன்னடர் இங்கு வந்தால் திராவிடர், ஒரு தெலுங்கர் இங்கு வந்தால் திராவிடர், ஒரு பீகார் இங்கு வந்தால் இந்து இந்தியன், ஒரு மராட்டி இங்கு வந்தால் இந்து இந்தியன், ஆனால் நாங்கள் எங்கு போனாலும் தமிழர்கள். அது எப்படி? அது எப்படி? ஏன் நீங்க இனம் மாறுறீங்க? நீங்கள் இனம் மாறுவது எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கா இல்லை எங்களை ஆள்வதற்கா? பதில் சொல்லுங்க. வாழ்வதற்கு நீங்க இனம் மாற வேண்டியது இல்லை, ஆனால் ஆளுவதற்கு இனம் மாறினால் நாங்கள் விடுவதாக இல்லை. திடீரென ரஜினிகாந்த் பச்சை தமிழர், நாங்கள்லாம் வெள்ளை தமிழர், மஞ்சள் தமிழர், கருப்பு தமிழர், அப்படியா சிவப்பு தமிழரா? இதுவரை நீங்கள் தமிழர் என்று சொல்லவே இல்லையே. மராட்டிக்கு போனால் நான் வெள்ளம், நான் மராட்டி அப்படின்னு பேச வேண்டியது, கர்நாடகா போன நான் கன்னடர் என்று பேச வேண்டியது, இங்கே வந்தால் தமிழர். ஏன் நீங்கள் இடம் மாறுகிறீர்கள்? ஏன் நீங்கள் நீங்களாக இருந்து நாங்கள் நாங்களாக இருக்கிறோம். எல்லாரும் வாழ்ந்து கூடி வாழ்வோம், ஆனால் எங்கள் தாய்நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. எல்லாரும் முன்னால் நிற்போம், நாங்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்கு. என் மொழி அழிவது, என் இனம் சாவதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஏன் உங்கள் மொழியை காப்பாற்ற ஒரு மாநிலம் இருக்கிறது, ஒரு தாய்நிலம் இருக்குது. தெலுங்கு மொழியா அதுக்கு ரெண்டு மாநிலம் இருக்குது, கன்னடமா அதுக்கு ஒரு மாநிலம் இருக்குது, பீகாரி அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு, குஜராத்தி அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு, போஜ்பூரியா அதுக்கு ஒரு நிலம் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த உள்ளங்கைகள் நிலத்தை தவிர வேறு என்ன இருக்கு? இதை விட்டா யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அந்த ஜனநாயகம் ஏன் பிற இடத்தில் இல்லை, பிற இடத்தில் இல்லை? நாம பேசுவது நாம பேசினா மட்டும் அது இனவெறி வந்துடும். இது இனவெறி என்று யார் சொல்வது? இன்னொரு இனத்தின் வெறியன். அதான் உண்மை. என்னையாவது இனவெறி என்று சொல்ல முடியும்? நாங்கள் சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டு வாக்கம் செய்ய, என் தேசிய இனத்தை நாங்கள் மறுகட்டமைப்பு செய்ய போராடுவோம். எங்களுக்கு வழிபாடு இல்லை, எங்கள் மெய்யில் கோட்பாடு கிடையாது. மாயனை, முருகனை, சிவனை எல்லாவற்றையும் தன்மையப்படுத்திய ஆரிய கூட்டம் மறுபடி வள்ளுவர் கையிருக்கிறது. இந்து என் மூதாதை வள்ளுவர் பெருமானார் காலத்தில் ஏதரா இந்த நிலப்பரப்பு, இந்தியாங்கிற சொல்லு எதிரா, இந்துங்கிற மலை எதிரா? பதில் இல்லை. நம் தாத்தா ரட்டமணி சீனிவாசனார் கூறியது போல, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை வகுத்துக் கொள்ளாதவரை நமக்கு விடுதலை இல்லை. எனவே தமிழரை மீண்டிருந்த தமிழர் சமயம் மீண்டிருந்தது, தமிழர் மெய்ய கோட்பாட்டை மீட்டு உருவாக்கம் செய்யணும். அது அதற்கான பாருங்க, எங்க ஐயா தலைமையில் ஜனவரி 22 தஞ்சாவூர்ல மாநாடு, தமிழில் என் பாட்டன், என் தமிழ் பெரும்பாட்டன் கட்டிய கோயில்ல தமிழில் குடமுழுக்கு செய்யணும்னு போராட வேண்டிய ஒரு கேடுகட்ட நிலைக்கு தள்ளப்பட்டோம் பாருங்க. என் தாய்மொழியில் என் பாட்டன் ஆதி பாட்டன் சிவன் கோயில்ல, பெருவுடையார் கோயில்ல, என் மூதாதை கட்டிய கோயில்ல, ஐயா தயவு செய்து தமிழ்ல குடமுழுக்கு நடத்து. இவ்வளவு ஒரு இழிவு, இவ்வளவு ஒரு அவமானம். ஒவ்வொரு ஆண்டு விழா நடக்குது, அதுல மராட்டி சரபோஜி மன்னருடைய வாரிசு போன் சிலைக்கு அவருக்கு பரிவர்த்தம் கட்டி அவர் இளவரசர். எப்படிப்பட்ட இதை நாங்க பேசிட்டோம்? இந்தி படி சமஸ்கிருதம் படி, அது இந்தி தீவிரவாத சமஸ்கிருத சாமனிசம் கிடையாது. தமிழ் படி தமிழ்ல பேச தமிழ் சாமனிசம். இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் உறுதியேற்று களப்பணியாற்ற வேண்டிய காலத்தை இருக்கிறேன். எங்க மாமா எல்லாரும் எல்லாருக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான். எங்க தாத்தா ஒரு பாட்டு பாடுறார், கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கெட்டினுக்கு மஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைன்ட்டு. அந்த வழியில பேர நான் மட்டும்தான் நிற்கிறேன், இவங்க யாரும் வர்றதில்லை.
அது தேர்தல் பாதை அவர்களுக்கு திருடர் பாதையாயிருது. இருக்கிறது ஒரு வாரம் தான் இருக்குது. நானும் போய் தடுக்கிறேன்னா திருடர் வசதியா திருடிட்டு இருப்பேன். என்ன இருக்கு? அதனால இந்த விழா வந்து ஒரு மிகுந்த நெகிழ்ச்சிக்குரியதான் நான் பார்க்குறேன். என்னுடைய அப்பாவுடைய நினைவலைகள் என் நெஞ்சுக்குள்ளே ஓடுது. ஏன்னா அவரோட இருந்த நாட்கள், அவர் எனக்காக எங்களுக்காக இந்த இனப்பிள்ளைகளுக்காக செலவிட்ட நேரங்கள் மிக புனிதமானது. அது தனிப்பட்ட முறையில் என் மீது பேரன்பு கொண்டிருந்தார். நிறைய அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருப்பார். ஒரு தவறு நடந்துருமா நடந்துருமோன்னு நினச்சி அறிவுறுத்துவார். செய்திடக்கூடாது, நீங்கள் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு. நடந்தால் அதை திருத்திக் கொள்ளணும் என்று வலியுறுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க என்னுடைய அப்பா இறைக்குருவனார் அவர்களுடைய இந்த நூல்கள். அதை தொகுத்து கொண்டு வந்திருக்கிற தம்பி தமிழ்ச்செம்மனுக்கு என்னுடைய நன்றி இழந்த வணக்கமும் வாழ்த்துக்களும்.